வணக்கம், அலெக்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங். இப்போ நீங்கள் பார்க்குற கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரிக்கைன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கோம் இப்போது. ஸோ இந்த கத்திரிக்காய் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சுவை வந்து நல்லா அருமையாக இருக்கும்னு சொல்லிட்டுருக்கேன். ஆனால் நான் இது வரைக்கும் இதை சாப்பிட்டது இல்லை. ஆனால் இந்த காய் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காய் கிட்டத்தட்ட 200 கிராம்லேருந்து 300 கிராம் அளவு இருக்கும் போல். இந்த காயுடைய சைஸை பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்புப்படி பார்த்திங்கன்னா இந்த காய் வந்து ஒரு 200 கிராம் ஆச்சு கண்டிப்பாக வரும். இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் முள் இருக்குது. ஸோ அந்த மேல் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியுமானு தெரியல, ஒரு முள் ஒன்று வரும் பாருங்கள். சரி, நல்லா காய் நல்லா பிடிச்சிருச்சு. ஆனால் பூச்சி தாக்குதலே இல்லை இந்த ஃபார்மில். இந்த கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க, அவங்களுடைய ஓன் யூஸ்க்காக தான் போட்டிருக்காங்க. நோய் தாக்குதலே இது வரைக்கும் இல்லாமல் தான் இருக்குங்க. காயெல்லாம் நல்லா செம சைஸாக இருக்குது. மேலே பார்த்தோன்னா காயில் வந்து நம்ம நார்மலாக இருக்கிற காயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சொத்தை விழுந்துருக்கும். இந்த காயில் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது, சொத்தையே இல்லை. ஸோ இப்போ தான் ஸ்டார்டிங் டைமு. ஸோ இந்த வெரைட்டி பேர் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெரைட்டியோட பேர் எனக்கு தெரியல. ஸோ நம்ம சைடில் இருக்கிற ரகங்கள் பேர் எனக்கு பெருசாக தெரியும். ஸோ இந்த ரகத்துடைய பேர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக தெரியல பாருங்கள். ஆனால் கேட்டதுக்கு அவங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் பேர் வந்து தெரியல, ஒருத்தவங்க நாற்று கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேர் தெரிஞ்ச விவசாயிகள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய பேர் வந்து நமக்கு தெரியும். இந்த விதைகள் வந்து நம்ம வீட்டு தோட்டத்துக்கு பெருசாக பயன்படுத்துகிறாங்க. இது கமர்ஷியலாக போகமான்றது தெரியல. ஸோ வீட்டு தோட்டத்துக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த ரகமாக இருக்குன்றது என்னுடைய கணிப்புங்க. யூஸ்வலாக இருக்கிற நார்மலாக இருக்கிற செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிக தாக்குதல் இருக்கும், நோய் தாக்குதல். இதில் நோய் தாக்குதல் இல்லை சுத்தமாக. ஸோ